தமிழகத்தில் இதுவரை 69,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள். சுகாதாரத்துறை செயலர் தகவல். கச்சத்தீவில் இந்திய தேசிய கொடியை ஏற்ற முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டதால் பதற்றம். தமிழக கேரள எல்லையில் தண்ணீருடன் பெட்ரோல் கலந்ததால் பொதுமக்கள் அச்சம். இரு மாநில போலீசாரும் கூட்டாக விசாரணை. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு மதுரை மக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரியின் பாசி வடிந்த நல்லூர் நெடுவாலி குளம் தூர்வாரப்படுமா? 8 ஆண்டுகளாக ஏங்கி தவிக்கும் பொதுமக்கள். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி 69,000 பேருக்கு போடப்பட்டு அவர்கள் கண்காணிப்பில் இருந்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆவடியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். கொரோனா தடுப்பூசி முன்கள பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு போடப்பட்டு வருகிறது எனவும் தடுப்பு மருந்து பல்வேறு மாவட்டங்களில் நல்ல வரவேற்பை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அதோடு வற்புறுத்தாமல் தாமாக முன்வரும் நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தடுப்பூசி போட்டாலும் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற தவறக்கூடாது எனவும் தமிழகத்தில் கொரோனா 2 அலை வராமல் தடுக்க இது பெரிதும் உதவும் எனவும் தெரிவித்தார். இதுல வந்து பேசிக்கா இப்ப நம்ம தடுப்பூசி போடுறது சுகாதார பணியாளர்களுக்கு அதை கணக்கீடு எடுத்து இதுக்கு அடுத்தது முன்கலை பணியாளர்கள் பதிவு செய்யும் தேதி வந்து 31 வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு முதியோர்கள் அதே மாதிரி 50 குறைந்த கூட்டு நோய் உள்ளவர்களுக்கு வருவாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட கொரோனா வந்து படிப்படியாக குறையும் நிலையில இன்னைக்கு 4,800 பேஷண்ட் தான் உள்ள நோயாளிகளாக இருக்காங்க. நீங்க பொதுமக்கள் வந்து இந்த நேரத்தில் தான் மாஸ்க் போட்டு நமக்கு கை கொடுத்தது மாஸ்க் தள்ளி நிற்கிறது இதை மறந்துவிடக்கூடாது. குடியரசு தினத்தை முன்னிட்டு கச்சத்தீவில் இந்திய தேசிய கொடியை ஏற்ற முயன்ற 40 பேர் காவல்துறையினரால் ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டனர். தமிழர்களுக்கு கச்சத்தீவு பகுதியில் உள்ள பாரம்பரிய உரிமையை நிலைநாட்ட 72வது குடியரசு தினத்தை கச்சத்தீவு சென்று இந்திய தேசிய கொடியேற்ற சிவசேனா இந்து மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்தனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து பேரணியாக கடற்கரைக்கு சென்றபோது காவல்துறையினர் பேரணியை தடுத்து கைது செய்தனர். மேலும் மற்றவர்கள் படகு மூலம் கச்சத்தீவு சென்று விடாமல் தடுக்க விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான பணச்சமுடு புளியூர் சாலை பகுதியில் கோபி என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் கிணற்றில் இருக்கும் தண்ணீரில் பெட்ரோல் வாடை வந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த கோபி கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து அந்த தண்ணீரில் தீயை பற்ற வைத்ததில் தீ படர்ந்து எரிந்தது. கோபியின் வீட்டுக்கு எதிரே தமிழக பகுதியில் ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் அமைந்துள்ளது. அதிலிருந்து கசிவு ஏற்பட்டு நிலத்தடி வழியாக கிணற்றில் பெட்ரோல் வந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்து இரு மாநில போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார். இந்த விழாவுக்கு துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமை வகிக்கிறார். மெரினாவில் ஃபீனிக்ஸ் பறவையின் வடிவமைப்பில் 80 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவிட திறப்பு விழாவில் தமிழக அமைச்சர்கள், அதிமுக எம்எல்ஏக்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற சசிகலா இன்று விடுதலையாக உள்ள சூழ்நிலையில் ஜெயலலிதா நினைவிடம் திறக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட சசிகலா அனைத்து சட்ட நடைமுறைகளும் முடிந்த நிலையில் பெங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலா இன்று காலை 11 மணியளவில் விடுதலை செய்யப்படுகிறார்.
சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய மூன்று பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கடந்த 2017 பிப்ரவரி 14 உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து பிப்ரவரி 15 முதல் சசிகலா உள்ளிட்ட 3 பேரும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டனர். சசிகலா தனக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை கடந்த நவம்பர் மாதம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அவரின் தண்டனை காலம் இன்றுடன் நிறைவடைவதாக சிறைத்துறை அறிவித்தது. இந்த நிலையில் கடந்த 20 அவருக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெங்களூருவில் உள்ள பௌரிங் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கிருந்து உயர் சிகிச்சைக்காக விக்டோரியா அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சசிகலாவுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. அங்கு மருத்துவர்கள் அளித்த சிகிச்சையின் பலனாக சசிகலா குணமடைந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். இதையடுத்து மருத்துவமனையில் இருந்தவாறு அவரிடம் கையெழுத்து பெற்று விடுதலை செய்யுமாறு சிறைத்துறையிடம் சசிகலாவின் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதை பரிசீலித்த சிறைத்துறை நிர்வாகம் சசிகலாவை விடுதலை செய்வதற்கான ஆவணங்களை கர்நாடக உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பியது. இதைத் தொடர்ந்து இன்று காலை 11 அளவில் சசிகலா விடுதலையாகிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க கடை விற்பனை நேரத்தை குறைக்க வேண்டுமென தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் நாமக்கல் அடுத்த புதன் சந்தையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன் தமிழ்நாடு டாஸ்மாக் கடை ஒப்பந்த பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இது தவிர டாஸ்மாக் கடைகளில் இரவு நேரங்களில் 8 மேல் அதிக அளவு குற்ற சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் நடைபெறுவதால் மதியம் 12 முதல் இரவு 8 வரை மட்டுமே இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் கண்காணிப்பு கேமரா பாதுகாப்பு பணப்பெட்டகம் அமைக்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார். மசினக்குடி பகுதியில் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் தங்கும் விடுதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க ரிசார்ட் உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மாவனல்லா பகுதியில் உள்ள ரிசார்ட்டுக்கு வந்த காட்டு யானைக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் அந்த ரிசார்ட் உரிய உரிமம் பெறாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. மசினக்குடியில் நடந்த சம்பவம் அங்கு ரிசார்ட் நடத்தி வருபவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மசினக்குடி ரிசார்ட் உரிமையாளர் சங்கத்தின் கூட்டம் நடைபெற்றது. யானை மீது தீ வைக்கப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மசினக்குடி பகுதியில் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்படும் ரிசார்ட்டுகளில்தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் எனவே மாவட்ட நிர்வாகம் உரிமம் இல்லாமல் செயல்படும் ரிசார்ட்டுகள் மீது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்கத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவனல்லா பகுதியில் நடந்த யானை கொண்ட கொடூரமான செயல் வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அதுக்கு வந்து அந்த சம்பவத்திற்கு மசினக்குடி ரிசார்ட் ஓனர் அசோசியேஷன் வகையாக நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சம்பவத்தை விரைந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் எங்கள் மசினக்குடி ரிசார்ட் அசோசியேஷன் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது நெடுவாலி குளம். இந்த குளம் முந்தைய காலங்களில் தண்ணீர் நிரம்பியிருந்தது. இதனால் இந்த பகுதியை சுற்றியுள்ள மக்கள் குளிப்பதற்கும் விவசாயத்துக்கும் கால்நடைகளை பராமரிப்பதற்கும் இக்குளத்தை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் நாளடைவில் இந்த குளத்தை யாரும் முறையாக பராமரிக்காத காரணத்தால் இந்த குளம் முழுவதும் பாசிகள் நிறைந்து மக்கள் பயன்படுத்துவதற்கு முடியாதவாறு வயல் போல் காட்சியளித்து வருகிறது. மேலும் இந்த குளத்தில் கோழி கழிவுகள் மருத்துவமனை கழிவுகள் உள்ளிட்டவற்றையும் சிலர் இரவு நேரங்களில் கொட்டி செல்கின்றனர். இதனால் இந்த குளம் மாசடைந்து
துர்நாற்றம் வீசி வருகிறது. குளத்தை தூய்மைப்படுத்த பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் பயனில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். நெடுவாளி குளத்தை மீண்டும் நல்ல முறையில் பயன்படுத்த குளத்தை தூர்வாரி பாசிகளை அப்புறப்படுத்தி குளத்தை ஆழப்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் தலைமுறையினராவது இந்த குளத்தை நல்ல நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்பதே நல்லூர் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வெள்ளையனே வெளியேறு இயக்க நினைவு வளைவை சீரமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இந்திய போராட்ட வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு இயக்க வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்தது. 1942 ஆகஸ்ட் 8 காந்தியடிகள் தோற்றுவித்த இந்த இயக்கம் போராட்டமாக மாறியது. இந்த போராட்டத்தையும் போராடிய தியாகிகளையும் நினைவுகூரும் வகையில் பல்வேறு இடங்களில் நினைவு தூண் அமைத்து ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூரில் வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்ட தியாகிகளை நினைவுகூரும் வகையில் 1943 இரும்பினால் ஆன நுழைவு வாயில் உருவாக்கப்பட்டது. 1992 இவ்வியக்கத்தின் 50வது பொன்விழா ஆண்டாக தமிழக அரசு கொண்டாடிய போது இந்த பகுதியில் உள்ள இரும்பு நுழைவு வாயிலும் புதுப்பிக்கப்பட்டது. பின்னர் 2015 வாகன விபத்து ஒன்றில் பெரிய அளவில் இந்த இரும்பு வளைவு மிகவும் பழுதடைந்தது. அதன் பின்னர் பழுதடைந்த நுழைவு வாயில் திருச்செந்தூர் பேரூராட்சி நிர்வாக பொறுப்பில் பல காலமாக இருந்து வந்தது. நீண்ட காலமாக மக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து இரும்பு வளைவு புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் தியாகிகளின் நினைவிற்காக உருவாக்கப்பட்ட இந்த நினைவு தூண் வளைவில் 1947 சுதந்திர தின நினைவு இரும்பு வளைவு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றின் உண்மையை மறைத்து தனிநபர் ஆதிக்கம் செலுத்திட தமிழக அரசு இடம் கொடுத்து விடுதலை போராட்ட வரலாற்றுக்கு பங்கம் ஏற்படுத்தி வருகிறது என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நினைவு இரும்பு வளைவு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளரால் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்க நினைவு இரும்பு வளைவு என பெயர் மாற்றம் செய்ய திருச்செந்தூர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவேக்சின் போடலாம், ஏன்னா இந்திய அரசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவேக்சின் போடலாம், நான் வந்து கண்டிப்பாக போட போகிறேன். கண்டிப்பாக நான் போட்டுக்க மாட்டேன், ஏன்னா அதனால க்யூர் ஆயிருக்கவங்களை எங்களுக்கு காட்டணும்ல, காமிக்கவே இல்லை. இது வரைக்குமே டிவியில் வந்து க்யூர் ஆயிருக்காங்க, இந்த மருந்து போட்டு க்யூர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே எங்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தான் டிவியில் சொல்லியிருக்காங்களே தவிர, இதனால வந்து இவங்க க்யூர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே எங்களுக்கு டிவியில் போட்டு காமிச்சதே இல்லை. தடுப்பூசி வந்து எல்லாரும் போட்டுக்கலாம், ஆனால் பயப்படாமல் போட்டுக்கலாம், ஒன்று ஏன்னா நம்மளுடைய சேஃப்டி தான். நான் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு இது வரைக்கும் வரல, ஏன்னா தடுப்பூசி ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்கணும். இப்போ என்னென்ன பெரிய பெரிய நாடுகளில் ஏதோ தடுப்பூசி போட்டு அங்கே இறந்து போகிறாங்க அந்த மாதிரிலாம் தகவல் இருக்குது. நான் தடுப்பூசி போட மாட்டேன், ஏன்னா அது ஆரம்பத்திலே கொண்டு வந்துருக்கணும். இப்போ கொண்டு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நான் கொடுத்தா நான் கண்டிப்பாக போடுவேன், தடுப்பூசி நான் போட தான் சொல்கிறேன். தடுப்பூசி போட்டால் நம்ம பாதுகாப்பு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் போட்டு சரியாகுமா? நாங்கள் தடுப்பூசிலாம் போட்டுக்க மாட்டோம், எங்களுக்கு தைரியம் இருக்குது, நாங்கள் எங்கள் நல்லாவே ஆரோக்கியமாக இருக்கும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கோவிட்ல வந்து கட்டாயம் கிடையாது, ஆனால் நம்ம நோயை கூட நம்ம தான் அது போட்டிருக்கணும், அது கண்டிப்பாக அது செய்யணும். எனக்கு பயமாக இருக்குது, காரணம் என்னன்னா பக்க விளைவுகள் ஏற்கனவே நியூஸில் வெளிநாட்டில் எல்லாம் போட்டிருக்காங்க, நியூஸில் பார்க்குறேன். கவர்மெண்ட் எப்படியும் ரூல் எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக அங்கீகரித்து தான் எடுத்திருப்பாங்கன்னு நம்புகிறோம். தடுப்பூசி போடுறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இலவசமாக நம்ம கொடுக்குற பொருளாக வாங்குகிறோம், உயிரை காப்பாற்றி இலவசமாக தருது, இதை வாங்காம போனால் நல்ல மனிதர் கிடையாது. வேக்சினேஷன் எவ்வளோ 100% நமக்கு ஒத்து வருமா என்னெல்லாம் தெரியல, அதுக்கு தகுந்த மாதிரி நாம ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சேஃப். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள் ஒன்றுக்கு 20,000 பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கொரோனா விதிமுறைகளின்படி நாளொன்றுக்கு 30,000 டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு வந்தன. அதில் ₹300 சிறப்பு தரிசன டோக்கன் நாளொன்றுக்கு 20,000 டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தன.
அதேபோல் நாளொன்றுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் 10,000 வழங்கப்பட்டு வந்தன. கொரோனா தடுப்பூசி நாடு முழுவதும் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வரும் நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வரத் தொடங்கியுள்ளனர். இதனை கருத்தில் கொண்ட தேவஸ்தானம் அதிகாரிகள் இலவச தரிசன டோக்கன்களை 10,000 கூடுதலாக வழங்க முடிவு செய்துள்ளனர். இதனால் இலவச தரிசனம் டோக்கன்கள் நாளொன்றுக்கு 20,000 பக்தர்களை அனுமதிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. திருப்பதியில் உள்ள விஷ்ணு நிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஆதார் அட்டையை காண்பித்து பக்தர்கள் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. முதுமலை வனப்பகுதி சாலை ஓரங்களில் வீசப்பட்ட குப்பைகளை கூடலூர் நீதிமன்ற நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்கள் சுத்தப்படுத்தினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு கூடலூர் நீதிமன்றத்தின் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதிமன்ற பணியாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் முதுமலை பகுதியில் தெப்பக்காடு முதல் கக்கநல்லா வரையுள்ள சாலையின் இருபுறங்களில் உள்ள குப்பைகளை அகற்றினர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சேகரித்த குப்பைகளை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தற்போது முதுமலைக்கு சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் வனப்பகுதி சாலை ஓரங்களில் குப்பைகள் வீசப்படுவதும் அதிகரித்துள்ளது. தமிழக வனத்துறை உயரடுக்கு படையின் மோப்பநாய் படை பிரிவில் உள்ள 4 தமிழக நாட்டு இன நாய்களின் பெயர்களை தமிழில் மாற்றி வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழக வனத்துறையில் கடந்த 2018 எலைட் ஃபோர்ஸ் எனப்படும் வன உயரடுக்கு படை உருவாக்கப்பட்டது. அந்த படையில் சமீபத்தில் மோப்பநாய் படை உருவாக்கப்பட்டது. அந்த படையில் முதன்முறையாக தமிழகத்தின் நாட்டு இன நாய்களான கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை மற்றும் பறை ஆகியவை இணைக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டன. சாண்டி, பிரின்சி, ராணா, ஹெக்ஸா என பெயரிடப்பட்ட அந்த 4 நாய்களும் 2 மாத பயிற்சிக்கு பிறகு தற்போது சிறப்பாக செயல்படுகின்றன. தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டு இன நாய்களின் பெயர் தமிழில் தான் இருக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து 4 நாய்களுக்கும் தமிழில் பெயர் வைத்து மாற்றம் செய்துள்ளனர். சாண்டியின் பெயரை சண்ட மாருதன் எனவும் பிரின்சியின் பெயரை குயிலி எனவும் மாற்றம் செய்துள்ளனர். ராணா இனி ரணதீரன் என்று அழைக்கப்படும் எனவும் ஹெக்ஸா சேந்தன் என அழைக்கப்படும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் சிலம்ப கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 200+ பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை புரிந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டியில் 72வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பாரம்பரிய சிலம்பக் கலையை மீட்டெடுக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். மாணவர்களின் தனித்திறமை வெளிப்படும் வகையில் அலங்கார சுற்று, நெடுக்கம்பு சுற்று, தலைவாரல் சுற்று என 3 பிரிவுகளில் மாணவ மாணவிகள் 20 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 200+ கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 200+ கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிறைவாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி பாராட்டப்பட்டனர். தருமபுரி ஏரியூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியம் நாகமரை ஊராட்சிக்குட்பட்ட ஏமனூர் பகுதியில் 750+ குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி காவிரி ஆற்றங்கரையில் தீவு போல் தனித்து இருப்பதால் முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவர்கள் மருத்துவமனை செல்ல மிகவும் சிரமப்படுகின்றனர். இதுகுறித்து அமைச்சர், ஆட்சியர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதியோர் உதவித்தொகை வழங்குதல், அரசின் இலவச ஆடு மாடுகள் வழங்குதல், மத்திய மாநில அரசு மானியத்தில் வீடு வழங்குதல், பேருந்து வசதி ஏற்படுத்தி தருதல் போன்றவற்றில் தொடர்ந்து தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.
இதனை கண்டிக்கும் விதமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து தேர்தலை புறக்கணிப்பது குறித்து துண்டு பிரசுரங்களை ஏமனூர் பகுதி பொதுமக்கள் விநியோகம் செய்து ஒரு நாள் அடையாள ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியாறு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாலும் அது ஆடு மாடுகளை வேட்டையாடுவதாலும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடி உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி வண்டிப்பெரியாறு அமைந்துள்ளது. வண்டிப்பெரியாறு அருகே அமைந்துள்ள நெல்லிமலை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதும் அது மேய்ச்சலில் இருந்த பசுவை கடித்துக் கொன்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. அப்பகுதி வழியே வந்தவர்கள் சிறுத்தையை கண்ணால் கண்டதோடு அது ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன் வனத்துறை பிடித்துச் சென்ற சிறுத்தை என்பதையும் உறுதி செய்துள்ளனர். இதனையடுத்து வனத்துறையினர் அதை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கடந்தப்பட்டியைச் சேர்ந்த தறி தொழிலாளி துரைசாமி இவரது மகன் லோகேஷ் சிறுவயது முதலே கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம் கொண்டதால் எப்போதும் கிரிக்கெட் விளையாடி வந்துள்ளான். கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டியில் சிறப்பாக விளையாடியதால் ஆத்தூரில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதனை நன்றாக பயன்படுத்திக் கொண்ட லோகேஷ் அதிக ரன்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளான். அடுத்த கட்டமாக மும்பை சென்று விளையாடுவதற்கு மாணவனின் குடும்ப சூழல் இடமளிக்கவில்லை. இதையறிந்த திருச்செங்கோடு தனியார் நிறுவனமும் சக தோழர்களும் இணைந்து 45,000 ரூபாய் வழங்கி மும்பை செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இதுவரை கட்டுமான பணிகள் துவங்காத நிலையில் உள்ளதால் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த 2019 ஜனவரி 27 நடைபெற்றது. ஒரே இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் வந்து அறிவிக்கப்பட்ட திட்டம் என்பது நடைமுறைக்கு வந்து அந்த மாநில மக்கள் அதை பயன்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட நமது மதுரையில் சுற்றுச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டிருக்கு. கவுகாத்தியில் வந்து 50% மேலான பணிகள் நிறைவு செஞ்சதாக மத்திய அரசு சொல்கிறாங்க. இந்த எய்ம்ஸ் என்பது மதுரை மக்களுக்கு ஒரு கனவு திட்டமாக மாறிவிடுமோங்கிற சந்தேகம் வந்து அடிக்கல் நாட்டினதோடு நின்றனால ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்தார். அடிக்கல் நாட்டப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்தும் இதுவரை சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் மட்டும் நிறைவடைந்து கட்டுமான பணிகள் துவங்கப்படாமல் தொய்வடைந்து வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை என்பது கண்டிப்பாக விரைவில் மத்திய அரசு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசும் மாநில அரசு இன்றைக்கு தேர்தல் காலத்தில் வந்துக்கிட்டு புது புது அறிவிப்புகளை மற்ற அறிவிப்புகளை கொடுப்பதை எல்லாம் தடுத்துவிட்டு இந்த ஏற்கனவே சொன்ன திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இவங்க அடிக்கல் நாட்டின உடனேயே அது பூராமே அந்த பக்கம் வளர்ச்சியாக பெரிய பெரிய வர்த்தகங்களை வர ஆரம்பித்தாங்க. உண்மையிலே சாலைகளை கொஞ்சம் கூடுதலாக போட்டாங்க, பிளாட்டே நிறையா விற்க ஆரம்பிச்சு. அப்போ ஒரு பிளாட்டுக்கே இந்த மரியாதை இருக்கும்பொழுது இந்த எய்ம்ஸ் வந்த அந்த பகுதி மக்கள் மட்டுமில்ல அந்த பகுதி நல்லா வளர்ச்சி அடையும். தென் தமிழகத்துக்குமே அது ஒரு பொறி பாதையாக இருக்குது அந்த பாதி. அதனால் வந்து அது உண்மையில் வளர்ச்சி அடையும். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 45 நிறைவடைந்தும் முதல் கட்ட பணிகள் கூட துவங்கப்படவில்லை என்பது எய்ம்ஸ் மருத்துவமனை மீதான எதிர்பார்ப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தேர்தல் நேரத்தில் மக்களை கவரும் வகையில் திட்டங்களை அறிவிப்பதை தவிர்த்துவிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை முழுமையாக முடிக்கப்படும் என்ற அறிவிப்பை முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். அடிக்கல் நாட்டும் போது 1,264 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்ட திட்ட மதிப்பு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, சம்பள உயர்வு போன்ற காரணங்களால் தற்பொழுது 2,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டால் இன்னும் திட்ட மதிப்பு 10,000,000,000 வரை விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் இதனால் அரசிற்கு பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் காலம் தாழ்த்துவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைந்தால் மருத்துவ தலைநகராக சென்னைக்கு அடுத்து மதுரை உருவாகும் எனவும் பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.
அறிவியல். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கேளனுகும். தமிழ் தாய் பாட்டு டெய்லியும் காலேஜில் போடுவாங்க. ஆமாம், நீராற கடலோடு பாடல் எழுதுனதா? அது எல்லாமே எழுதுனது யாரும் கேட்குறீங்க? வச்சதுதான் அந்த ஞாபகம். அவங்க பேரு சத்தியமும் தெரியாது. தமிழ் தாய் வாழ்த்து. ஜனன மன யார் இருந்து யாருன்னு கேட்டுங்க. இல்லையா, நீர் தான். இவர் வந்து இவருக்கு என்ன சொல்லணும்? என்னப்பா கொடுத்து வரலையா? சரியா பேர் ஞாபகம் வர மாட்டேங்க. நல்லா ஈஸியா அந்த கத்தி பத்துல இருந்து ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். அதுதான் ரவீந்திரநாத் தாகூர் தான். எங்கடி இருக்க? காலேஜ் போறேன். காலேஜ்க்கு டைம் எங்க பஸ் வந்துடும்? ராமலிங்கரி விநாயகம். தேசிய கவிமணி. தேசிய விநாயகம். தேசிய விநாயகம் பிள்ளை. விநாயகம் பிள்ளை நினைக்கிறேன். எங்க காலேஜ்ல எங்க மேம் தான். இதெல்லாம் கேட்காதீங்க, கேமரா எடுக்காதீங்க. எங்க காலேஜ் எங்க மேம் தான். தமிழ் தாய் போதும். மனோன்மணியம். மனோர்மணியம். மனோர்மணியம் சுந்தர பிள்ளை. மனோன்மணி சுந்தரம் பிள்ளை. மனமணியம் பே சுந்தரன். நீராறும் கடலில் இருந்தால் மனோன்மணியம் பே சுந்தரனார். ஓமலூர் அருகே உள்ள செட்டிப்பட்டி மாரியம்மன் கோவில் உட்பட பல்வேறு இடங்களில் எருதாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட எருதுகளை கயிற்றில் கட்டி வயல்காட்டில் ஓடவிட்டு இளைஞர்கள் பிடித்து சென்று மகிழ்ந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த செட்டிப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் எருதாட்ட நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது மாடுகளை விதவிதமாக அலங்கரித்து கோவிலை சுற்றிலும் வலம் வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். ஏராளமான இளைஞர்கள் காளைகளை ஓடவிட்டதுடன் அவர்களும் காளைகளுக்கு இணையாக ஓடி வந்து எருதாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த எருதாட்ட நிகழ்ச்சி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் முடிவில் காளைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பழங்கள் காய்கறிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து கோவிலில் அம்மனுக்கு பூஜைகள் செய்தனர். வரும் ஆண்டில் அதிகமாக மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் நாட்டில் கால்நடைகள் வளம் பெருக வேண்டும் என்றும் வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் காடாம்புளியூர் காவல் சரகத்திற்குட்பட்ட புதூர் கிராமத்தில் கன்னி திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று கிராம மக்கள் கோவிலிலிருந்து அங்குள்ள குளக்கரைக்கு ஊர்வலமாக வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் கோயிலுக்கு சென்றுள்ளனர். அப்போது குளத்திற்கு வந்த ஒரு சிறுமி குளத்தில் கால் கழுவ சென்றபோது வழுக்கி குளத்தில் விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற சென்ற மேலும் 2 சிறுமிகள் குளத்தில் மூழ்கியுள்ளனர். குளத்தில் மூழ்கிய புவனேஸ்வரி, நந்தினி, வினோதினி ஆகிய 3
கிராம மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இச்சம்பவம் காடாம்புளியூர் கிராமத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளைப் பொருட்களை கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து திறக்க கடலூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், கம்மாபுரம், மருங்கூர், பெண்ணாடம், புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்து உள்ளனர். நிலத்தில் ஈரப்பதம் அதிகமாகி இருப்பதால் எந்திரங்களை கொண்டு அறுவடை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அறுவடைக்கு இயந்திரங்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மிஷின் கிடைக்காம நாங்கள் சேலம் போய் 50,000 அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுத்து மிஷினை எடுத்துகிட்டு வரோங்க. எடுத்துகிட்டு வந்தாலும் மணிக்கு 3,000 கேட்குறாங்க. கேட்டு நாங்கள் வெளில இல்லைன்னா முன்னாடி எங்கள் டிராக்டரால் டிப்பராலே நாங்கள் வந்து வாங்கிப்போம். ஆனால் இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால வண்டியே கொண்டு போய் ரோட்டில் கொட்டுற மாதிரி இருக்குது. 1 ஏக்கர் அறுக்கிறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுங்க. 3,000 பார்த்துங்க, 1 ஏக்கருக்கு 9,000 அறுக்கிற செலவு மட்டுமே ஆகுது. இதில் நாங்கள் பயிர் வச்சு என்னங்க பண்ணுறது? கடன் இந்த வருஷம் வாங்கின கடன் நாங்கள் எப்படி அறுக்கிறது? இதுதாங்க எங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த வாட்டி பயிர் வைக்க முடியும், இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுக்கு உதவி செய்ய சென்ற ஆண்டு ஏக்கருக்கு 40 மூட்டை அறுத்தோம் பொன்மணி. இந்த வருஷம் 20 மூட்டை அறுத்தோம் டிபிடி, 30 மூட்டை அறுத்தோம். இப்போ 15 மூட்டை அறுக்கிறோம். விலைக்கு எம்ஏ ஆகிட்டது. விலை போனதுலாம் 1,400 ரூபாய்க்கு போட்டோம். இந்த வருஷம் 1,230 ரூபாய்க்கு போடுறோம். விலையும் கம்மியாகப்பட்டது, விளைச்சல் கம்மியாகப்பட்டது, அறுவடை செலவு அதிகமாகிட்டது. வைக்கவும் கிடைக்க மாட்டேங்க, வைக்கவும் கிடைக்கல. 4 விதத்தை எங்களுக்கு நட்டமாக இருக்கோம் விவசாயத்தில். மேற்கொண்டு இப்போ சேல் அதிகமாக உழவு ஓட்டுறதுனால நாங்கள் நிலத்தை சமப்படுத்துறது வேறு எங்களுக்கு செலவு தேவைப்படுது, தொகை தேவைப்படுது. அதனால் நஷ்டீடு அவசியம் கொடுத்தாகணும். விவசாயிகளுடைய தொழிலுக்கு தொடங்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். சராசரியாக 1 ஏக்கர் அறுவடைக்கு 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக செலவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கும் அவர்கள், அறுவடை செய்த விளைபொருட்களை வைக்க இடமின்றி விருதாச்சலம், சிதம்பரம் சாலையோரம் நெல் குவியல்களை அமைத்து வைத்துள்ளனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை காக்க வேண்டும் என விருதாச்சலம் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கோவில்பட்டி 4 வழி சாலையில் நீண்ட காலமாக எரியாமல் இருக்கும் சோலார் மின்விளக்குகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நெல்லை 4 வழி சாலை உள்ளது. இந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காகவும், மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளில் கல்வி கற்பதற்காகவும் கோவில்பட்டி, கயத்தாறு, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள சாலை சந்திப்புகளில் அமைக்கப்பட்டுள்ள சோலார் மின் விளக்குகள் பழுதடைந்து நீண்ட காலமாக எரியாமல் இருக்கின்றன. விளக்குகள் எரியாததால் சாலையை கடக்கும்போது எதிரே வேகமாக வரும் வாகனங்கள் மோதி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. ஆகவே தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சாலை சந்திப்புகளில் உள்ள சோலார் மின் விளக்குகளை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மாஞ்சோலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்கா மணிமுத்தாறு பேரூராட்சிக்கு உட்பட்ட மாஞ்சோலை ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறது. தேயிலை தோட்டம் சூழ்ந்த சுற்றுலா தலமான மாஞ்சோலை ஊத்து, காக்காட்சி ஆகிய பகுதிகளுக்கு செல்ல கடந்த 1 வருடமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்திருப்பதால் விதிமுறைக்கு உட்பட்டு கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலையில் தினமும் காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், 15 வயதிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இப்பகுதிக்கு செல்வதற்கு முன் மணிமுத்தாறு வனத்துறை செக் போஸ்டில் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மணிமுத்தாறு அருவியில் குளிப்பதற்கான தடை தொடர்ந்து நீடிக்கிறது. தமிழகத்தில் மின் தேவை சரிந்து வருவதால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 420 மெகாவாட் மின் உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளது. மேட்டூரில் தலா 210 மெகாவாட் வீதம், 4 அலகுகள் கொண்ட 840 மெகாவாட் அனல் மின் நிலையமும்,
600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மற்றொரு அனல் மின் நிலையமும் இயங்கி வருகின்றன. இந்த இரண்டு அனல் மின் நிலையங்கள் மூலமாக நாளொன்றுக்கு 1440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் மின் பயன்பாடு குறைவாகவே இருப்பதால் மேட்டூரில் உள்ள இரண்டு அனல் மின் நிலையங்களிலும் முழு அளவில் மின் உற்பத்தி செய்யாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் 420 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கஞ்சா வியாபாரி உள்ளிட்ட இருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கீழ்கட்டளை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இது தொடர்பான சோதனையில் கீழ்கட்டளை அன்பு நகர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த மூவரசம்பட்டு கிருஷ்ணா நகர் ராமச்சந்திரன், டி நகர் கௌதம் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இருவரிடமும் நடந்த விசாரணையில் அவர்கள் பழைய குற்றவாளிகள் என்பதும், ராமச்சந்திரன் மீது பல்லாவரம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கும், மடிப்பாக்கம் பழவந்தாங்கலில் அடிதடி கஞ்சா விற்பனை வழக்கும் நிலுவையில் உள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை அருகே நடந்த ஒரு சம்பவத்தில் 90 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தம்பியுடன் நீச்சல் பழக சென்ற 14 வயது சிறுமி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதுகுறித்து புதுக்கோட்டை உடையாளிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குடியரசு தினம் உள்ளிட்ட மற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது கிராம சபை கூட்டங்களுக்கு மட்டும் தமிழக அரசு தடை விதிப்பது ஏன் என்று மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், கொரோனாவை காரணம் காட்டி தமிழக அரசு கிராம சபை கூட்டங்களை ரத்து செய்துள்ளது, ஆனால் மற்ற விழா கொண்டாட்டங்கள் மட்டும் நடைபெறுவது எப்படி, உண்மையில் இந்த அரசு யாருக்கு பயப்படுகிறது என விமர்சனம் செய்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1000 காய்கறி கீரை தோட்டங்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசுமை பரப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் அரசு ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாக 429 ஊராட்சிகளிலும் 1000 குறுங்காடுகள் வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதிலும் உள்ள அரசு பள்ளி வளாகங்களில் 1000 கிச்சன் கார்டன்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தோட்டத்தில் காய்கறி, கீரை, முருங்கை, பப்பாளி, கருவேப்பிள்ளை மற்றும் பயன் தரும் செடிகள், மரங்கள் நடவு செய்து பராமரிக்கப்படும். புத்தேந்தல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் 1000 காய்கறி கீரை தோட்டம் அமைக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பிராக்குடி கண்மாயின் சிறிய மடை உடைந்ததால் தண்ணீர் பெருக்கெடுத்து அருகே உள்ள வயல்வெளிகளில் புகுந்ததில் நெற்பயிர்கள் சேதமானதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற குடிமராமத்து பணிகளில் மடை சரிவர செப்பனிடப்படவில்லை என கண்மாய் பராமரிப்பாளர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். ராஜபாளையம் அருகே சேத்தூர் அடுத்து மேட்டுப்பட்டி கிராமத்தில் பிராக்குடி கண்மாய் உள்ளது. 260 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் உள்ள பெரிய மடை மூலம் 260 ஏக்கர், சிறிய மடையின் மூலம் 100 ஏக்கர் என மொத்தம் 360 ஏக்கர் பரப்பளவுள்ள விவசாய நிலம் பாசன வசதி பெறுகிறது. இக்கண்மாயின் சிறிய மடையில் கடந்த ஆண்டு உடைப்பு ஏற்பட்டுள்ளது. சின்ன மடையில பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு, எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும். இந்த விவசாயம் பாதுகாக்கணும், 2 மாதத்துக்கு தேவையான தண்ணி கையில் இருக்கு, அதை நாங்கள் பாதுகாக்கணும். உடைப்பு தற்காலிகமாக சரி செய்யப்பட்ட நிலையில் அடுத்ததாக 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்ற குடிமராமத்து பணிகளின் போது சிறிய மடையை சரி செய்ய விவசாயிகளும் கண்மாய் பராமரிப்பாளர்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர். 260 ஏக்கர், அதுல பாசன கொள்ளளவு 360 ஏக்கர், இதுல அடிக்கொருக்கா மடையில சின்ன மடையில பாதிப்பாகுது. போன வருஷம் கடந்த ஆண்டு ஓட்டையாகி அதுக்கு லேசாக சரி பண்ணிட்டோம், இந்த வருஷம் முழுக்கமே உடஞ்சி
55 லட்சத்துக்கு டெண்டர் விட்டு அதை ஒழுங்காக பார்க்கல, சரியாக பார்க்கல காரணத்தினால தண்ணியை எங்களால் மறிக்க முடியல. இது எங்களுக்கு பார்த்து கொடுக்கணும்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கட்டுப்படுத்த முடியாத அளவு தண்ணீர் வெளியேறி அருகே உள்ள வயலில் பாய்ந்ததில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 3 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமானதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பொதுப்பணித்துறையினர் மடை சரி செய்யும் தொழிலாளர்களின் உதவியுடன் மண் மூட்டைகளை கொண்டு உடைப்பை மீண்டும் சரி செய்துள்ளனர். இன்னும் சுமார் 100 நாட்கள் தண்ணீர் கட்டாயம் என்கிற நிலையில் இதுபோன்று அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டால் நீண்ட நாட்கள் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத சூழல் ஏற்படும் என கண்மாய் பராமரிப்பாளர்களும் கண்மாய் காவலர்களும் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் தலையிட்டு கண்மாய் மடையை முழுமையாக செப்பனிட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கண்மாய் பராமரிப்பாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறை துணை பொறியாளர் ஜான்சியிடம் கேட்டபோது மடையை முழுமையாக சரி செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சீர்காழியில் முத்துராமலிங்க தேவரின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினர் சீர்காழியில் முத்துராமலிங்க தேவரின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. பின்னர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போலீசார் அனைவரையும் கைது செய்தனர்.